ஹாய் ஃப்ரம் பலா. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அஞ்சாவது டெஸ்ட் மேட்சுடைய அஞ்சாவது நாள் என்ன நினைச்சு மாட்டேன் பார்க்க போறோம். பார்க்கலாம் எங்க அஞ்சாவது நாள், அஞ்சாவது நாள் நீ வேற ஓடிய நாலாவது நாளே முடிய வேண்டிய மேட்ச். அது அஞ்சாவது நாள் வந்து ஒரு மணி நேரம் நடக்க போற மேட்சுக்கு ஒரு ட்ராலா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அதுலயும் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. என்னன்றத பாப்போம் வாங்க. ஸ்கோர் கார்டு நீங்க பாக்குற மாதிரி 119 வரைக்கும் இங்கிலாந்து, ஆனா அது அவங்க 19 ரன் மாதிரி ஒரு 10 ஓவர் அழிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். இருந்தாலும் பதறாம சிதறாம அப்படியே அழகா வந்து இந்திய ஆடியன்ஸ் கிரவுண்டில் ஃபுல் பண்ணி கிரௌடு ஃபுல்லு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. எதுக்குடா கிரௌடு ஃபுல் இதை பாக்குறதுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்திய அணி ஃபேன்ஸ் எப்பவுமே ஜாஸ்தியாக வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இங்கிலாந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக வந்து அலப்பறைய கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பால் இப்படி போடுற ஓ அப்படின்னு யோசிச்சிருந்த ஜோ ரூட்டுக்கு, அடுத்த பால் போடுறாரு ஃபோர் எங்கிட்ட போகுது, அடுத்த பால் போடுறாரு திரும்பவும் ஃபோர் இங்கிட்டு போகுது. அது உடனே நம்மளுடைய பூமும் பூமரங்கள் சொல்றாரு அந்த பால் அவுட் ஆக வேண்டியது, நான் அவங்க என்ன பந்து போட சொன்னா என்ன பந்து போடுறேன் தார் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஓய் வந்து போடுறாரு நம்மளுடைய பூம்பும் பூமரு. பால் இந்தாண்ட ஃபோர் போகுது. என்ன பூமர் விக்கெட் எடுக்கிறேன்னு சொன்ன நீ இங்க இருக்கிற பால் அங்க இருக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ராஜா கூட யோசிக்க, எல்லா பிரச்சனைக்கு காரணமே இந்த மனுஷன் தான். தேவையில்லாம கத்தி கத்தி சும்மா இருந்த பயில உசுப்பேத்தி இன்னைக்கு அவங்க அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபேன்ஸ் அவர் பக்கத்தையும் யோசிக்க, குலசாமி அடிச்ச பால் லெக் சைடில் தட்டி விடுறாரு நம்மளுடைய பிரவுன் தாடி பேரஸ்டோ தாவி கேட்ச் பிடிக்க முடியல நம்மளுடைய ரிசப் பண்ணிட்டாலும். அடுத்தடுத்து எந்த போலும் வந்து போட்டாலும் அடிக்கடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 100 ரனுக்கு கம்மி ஆயிடுச்சு அவங்க அடிக்க வேண்டிய மிச்சம் இருந்துச்சு. சரி ரைட், இதுக்கப்புறம் இருக்கிற 7 விக்கெட் எடுப்போம்னு நம்பி டிவி ஆன் பண்ணி உட்காந்து பத்தியா நம்ம புத்திய நம்மளே அப்படின்னு இந்தியா ஃபேன்ஸ் யோசிக்கும் போது, ஒரு பேட்ஸ்மேன் 80 தாண்டிட்டாரு, ஒரு பேட்ஸ்மேன் 90 தாண்டிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கவர் டிரைவ், எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ், ஸ்கொயர் டிரைவ் எல்லா ஷார்ட்டையும் ரொம்ப தைரியமாக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா டெஸ்ட் மேட்சுங்கிற ஃபீலிங்கு சத்தியமா இல்லை. கோச் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கூலாக கைத்தட்ட நம்முடைய ஜோவேர் அடுத்தடுத்த ஷாட் அடிக்க இங்கிலாந்து ஃபேன்ஸ் எல்லாம் குஷியாகி கைத்தட்ட ஆரம்பிக்க, ஐயோ என்ன க்ரௌடு, ஒரு இந்திய மூஞ்சி கூட காணமே இதில். செஞ்சுரி போட்ட ஜோவேர் கிளவுஸ் கழட்டி சுண்டு வரல மட்டும் ஜிஜி ஜிஜி ஜிஜின்னு ஆட்டி காட்டுறாரு. என்ன இது ஏ கொடுக்க முனைச்சவங்க நான் பொங்கலாம் அந்த பக்கம் அப்படின்னு கலாய்க்கிறாரோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு தெரியல சுண்டு வரல வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்மளாம் யோசிக்க, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ள பொட்டாட்டி வீட்டுக்கு மாமியார் விருந்துக்கு வந்த மாதிரி நல்லா ஜாலியாக கையிலே கட்டிக்கினா அப்படியே தங்க செயினை மாட்டிங்கன்னு பிரேஸ்லெட் மாட்டிங்கன்னு கூலாக உட்காந்துக்கிற கெட்டப்பில் நம்மளுடைய ரோந்தாடி பேஸ்ட்டும் ரூட்டும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஷாட் அடிக்க பிரவுன் தாடி பேஸ்ட் அடிச்சாரு ஒரு செஞ்சுரி. ரன் அவுட் நினைச்சு இந்தியா ஃபேன்ஸ்லாம் குதிக்க அதெல்லாம் கிடையாதுராடே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஞ்சுரி அவர் என்ஜாய் பண்ண, பார்ட்னர்ஷிப் 290 போயிருச்சு. இன்னும் அடிக்க வேண்டிய ரன் நம்ம ஒரு 15-20 தான் கிடக்குது. இதுலையும் ஒரு ஸ்ட்ரைட் ஷாட்டு, ஒரு லாங் ஷாட்டு, ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு அப்படின்னு அடிச்சு தம்சம் பண்ணி இந்திய ஃபேன்ஸை அழுக விடும்போது லாஸ்ட் வின்னிங் ரன்ஸ் அடிக்க வேண்டிய நிலைமையில விராட் கோலி அண்ணே நீ சிரிக்காது தயவுச்சது எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான். அவங்க பாட்டுக்கு சும்மா இருந்தாங்க நேம் சும்மா ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் செலிப்ரேஷன் போட்டு செலிப்ரேஷன் போட்டு அவங்க டென்ஷன் பண்ணி விட்டு பேசாத நீ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, கடைசியாக 60 போட்ட பாலில் இந்த பக்கமாக தட்டி விட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்பில் லெஃப்ட்டில் ஒரு ஒன் சிங்கிள் அடிக்க ஜோ ரூட் அண்ட் ஜானி பேர்ஸ்டோ வந்த மேட்ச், அதாவது இங்கிலாந்து வந்த மேட்ச்னு நம்ம சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம், ரெண்டு மாதிரி சொல்லலாம், ரெண்டுமே வெறும் வந்த மேட்ச். மொத்தத்தில் இந்த மேட்ச் நம்ம ஒரு சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா, வேகமாக ரெண்டு பேர் ரேஸில் போய்க்கிருக்கும்போது ஒருத்தன் மட்டும் பெட்ரோலில் போட்டு ஃபுல் ஸ்பீட் என்ஜினில் 150 cc அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் தோத்து போயிடலாம்னு நினைக்கும் போது சிக்னல் இருந்து திடீர்னு வண்டியை நிப்பாட்டி ஓரமாக நிப்பாட்டி போட்டு டக்குன்னு வர ஒரு ஆட்டோவை பிடிச்சி இந்த புந்து பூந்து ஆறிக்குள்ளலாம் விட்டு எப்படியோ கடைசி ஃபினிஷிங் ரேஸில் அவன் முதல்ல வந்து நின்று இவனுக்கு பவு பவு காட்டின மாதிரி ஆகிப்போச்சு நம்ம இந்திய அணியுடைய நிலைமை. இங்கிலாந்து அணி இன்றைக்கி கடைசியில் மேட்சை ஜெயிச்சு சீரீஸை ட்ரா பண்ணி முதல் முதலாக இங்கிலாந்து நம்ம ஜெயிக்கலாம்னு நினச்சிருந்த நம்மளுடைய கனவுல புஷ்னு மண்ணல்லி தூக்கி போட்டு கடைசியாக வா ஷேரிங்கில் கப் பண்ணிப்போம் நான் மட்டும் நிற்க வேண்டிய இடம் பரவாயில்ல ஷேரிங்கில் நிற்கிறோமே சந்தோஷப்பட்டுக்க ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பென் ஸ்டோக்ஸ் போச கொடுக்க பும்ராஸ் வழியில் சிரிக்க இந்திய அணி வந்த சீரீஸ் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய இடத்துல இந்தியா ட்ரா த சீரீஸ் வித் இங்கிலாந்து அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமையில நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு பார்க்குறேன். ஓகே பாய்.